ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர்ஸ் அண்ட் சிடி யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்பாரிசன், ஒரு டெஸ்டிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன மாதிரி வீடியோ அப்படின்னா, வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு கெட்சப் டப்பா வந்து இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85 ரூபா. இது என்ன எவ்வளோ அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 300 கிராம் இந்த கெட்சப் டப்பா 85 ரூபாங்க. இதே சேம் கெட்சப் டப்பா மாதிரியே நம்மக்கிட்ட வந்து கெட்சப் பாக்கெட் வந்து இருக்குதுங்க, சின்ன சின்ன பீசஸ் பாக்கெட்டு. ஒரு பீஸ் வந்து 1 ரூபா. அதில் எத்தனை கிராம்ஸ் இருக்கும் அப்படின்னா, வந்து 8 கிராம்ஸ் வந்து இதில் ஒரு பாக்கெட்டில் 8 கிராம் வந்து இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 85 ரூபா. இதில் 85 பீஸ் இருக்குது, இதுவும் 85 ரூபா. ஸோ இந்த 85 ரூபா டப்பாவில் வந்து 300 கிராம் கெட்சப் இருக்கும் அப்படின்றது வந்து அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 1 ரூபா பேக் 85 இருக்குது, இந்த 85 பேக்கையும் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கெட்சப்பை நம்ம அளந்து பார்த்தா அதே 300 ml, அதாவது 300 கிராம் நமக்கு இதில் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கிரேசியான டெஸ்டிங் தான் நீ இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. எப்பவும் போல வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே கைஸ், இப்போ நம்மளுடைய இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா நம்மளோட எவ்வளோ கரெக்டாக எவ்வளோ கிராம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கறதுக்காக வெயிட் மிஷின் வந்து இருக்குது. அண்டு வந்து நம்மளுடைய கெட்சப் வந்து பெரிய டப்பா வந்து இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி ரொம்ப செம்ம வெயிட்டாக வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரெண்டும் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் வந்து போட்டு பார்த்துக்கலாம். ஆன் பண்ணிக்கலாம், நம்மளது ஆன் பண்ணியாச்சு. இப்போ டப்பா எவ்வளோ இருக்குது, இது எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். 0 இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பாக்கெட்ஸ்லாம் அள்ளி நம்ம போட்டு எவ்வளோ வெயிட் இருக்குது மொத்தமாக அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். மொத்தம் வந்து 85 பாக்கெட். ஏன்னா நம்மளுடைய டப்பாவோடைய நம்ம வாங்கியிருக்க இந்த கெட்சப் பெரிய டப்பாவோட ப்ரைஸ் 85 ரூபா. அதே 85 ரூபாய்க்கு வாங்கினா இந்த கெட்சப் பாக்கெட்லேயும் அதே சேம் குவான்டிட்டி நமக்கு கிடைக்குதா அப்படின்றதான் நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய பிரதான அம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்த வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 679, கரெக்டாக சொல்லணும் 80, ஓகே கரெக்டாக வந்து 680 கிராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு இந்த கெட்சப் பாக்கெட்ஸில் வந்து நமக்கு வந்து வெயிட் வந்து கிடச்சிருக்கு 680. இப்போ நம்மளோட இந்த கெட்சப் பாட்டில் இருக்குல்ல, கண்ணாடி பாட்டில், இதை வந்து நம்ம வந்து எடை போட்டு பார்க்கலாம். ஆனால் இதோடைய வெயிட் வந்து பார்த்தோன்னா 544.5. ஸோ 545 நமக்கு இதில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதான் வந்து மொத்தம். ஏன்னா வந்து இந்த பாக்கெட் எடுத்தோம் அப்படின்னா இது பாக்கெட் பேப்பரோட வெயிட் வந்துருக்கு, பாட்டில் எடுத்தோம்னா பாட்டிலோட வெயிட் இருக்குது. பட் அது நமக்கு தேவையில்லை, நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வந்து அதோட குவான்டிட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து இதில் வந்து செக் பண்ண போகிறோம். இதில் இந்த பேப்பர் வெயிட்டை மைனஸ் பண்ணிட்டு இதில் இந்த பாட்டில் வெயிட் வந்து நம்ம மைனஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, வந்து இந்த டப்பாவில் இருக்கிறத முதல்ல ஓப்பன் பண்ணி இதில் உண்மையுமே 300 ml, அதாவது 300 கிராம் அளவு கரெக்டாக இருக்காங்கிறதான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ண போகிறோம். ஆச்சு, 0 செட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய கெட்சப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் இந்த டப்பாக்குள்ள நம்ம வந்து ஊற்றிடலாம். கெட்சப் கொண்டு வராது, சாசனா கூட சரல்னு வந்துடும். எல்லாத்தையும் ஊற்றியாச்சு, அது முடிஞ்சிருச்சேன். 86, 257, 59, என்னங்க 300 தான் வரல போலையே. பாட்டில் ஆல்மோஸ்ட் வந்து வலிச்சு எடுத்தாச்சு, ஆனால் இதுக்கு மேலே வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்மளோட பாட்டில் இருக்க எல்லாத்தையும் வந்து வலிச்சாச்சு, கிட்டத்தட்ட வந்துருச்சு, ஆனால் வந்து இதுக்கு மேலே ஒட்டிட்டு வரல. வர வந்த அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம டப்பில் வந்து ஊற்றியாச்சுங்க. இப்போ இன்னும் எல்லாத்தையும் வர வைப்ப முடிஞ்ச அளவுக்கு இப்படியே வச்சுருவோம் ஒரு ஓரமாக, மீதி வந்து வலிஞ்சு எப்படியோ வரட்டும், வந்துச்சுன்னா அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கரெக்டாக வந்து 282, 283 காட்டுதுங்க. இந்த பாட்டிலில் ஒரு 10 கிராம் இருக்குன்னே வச்சிங்க, ஓகேங்களா. மொத்தம் வந்து 290 கிராம் இருக்குது, ஆனால் 10 கிராம் மட்டும் எங்கே போணுச்சுன்னு தெரியலை. இது வந்து பாட்டிலில் நமக்கு கிடைச்ச ரிசல்ட்டு, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்மள்கிட்ட இந்த பாக்கெட்டுக்குலாம் 1 ரூபா பாக்கெட்டு, இந்த 1 ரூபா பாக்கெட்லாம் பிரித்து இது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத அகைன் வந்து நம்ம மறுபடியும் வந்து 200 டப்பா வச்சு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். டப்பாவில் இருக்க கூட நம்ம ஈஸியாக வந்து எடுத்துட்டோம், ஆனால் வந்து பாக்கெட்டில் இருக்கிறது கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே புளிஞ்சு ஊற்றி எல்லா பாக்கெட்டும் வலிச்சு எடுக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. கொஞ்சம் டைம் ஆகும் 85 பாக்கெட்டும் பிரித்து ஊற்றுறதுக்கு.
பாக்கெட்டில் வேறு கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம கடைசியில் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு பாக்கெட்டில் வந்து அவங்க கிளைம் பண்ணுறது வந்து 8 கிராம் வந்து ஒரு பாக்கெட்டில் வந்து இருக்குது. ஆனால் இங்கே வந்து அதிகபட்சம் நமக்கு வந்து 6 காட்டுச்சு. மேபி கரெக்டாக அந்த 6 காட்டுது. இது 2 கிராம் அந்த பாக்கெட்டில் ஒட்டிகிட்டு இருக்க போது உள்ள இருக்கலாம், இல்லாமலையும் இருக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நம்மளால் கரெக்டாலாம் அக்யூரேட்டாலாம் ஒரு சொட்டு கூட இல்லாமலாம் எடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வலிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா பாக்கெட்ஸும் நம்ம வந்து இப்போ எடுக்க போகிறோம். ஸோ காய்ஸ், கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சிருச்சு. 85 பாக்கெட்டில் வந்து 2 பாக்கெட் மட்டும் தான் இருக்குது. இதான் லாஸ்ட்டு 85வது பாக்கெட்டை இப்போ நம்ம வந்து பிரித்து ஊற்ற போகிறோம். கட் பண்ணியாச்சு, ஊற்றியாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இந்த டப்பாவும் வந்து நம்பிருச்சு. அந்த அளவுக்கு நிறையா இருக்குங்க. வா வா, இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், நிறையா வந்து இருக்குது. ஸோ காய்ஸ், ஃபைனலாக நம்மளுடைய டெஸ்டிங் வந்து எண்டுக்கு வந்து நம்ம வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து கெச்சப் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா 300 ml இந்த பெரிய டப்பாலேருந்து கலெக்ட் பண்ண கெச்சப் வந்து இருக்குங்க. இது வந்து பார்த்தோன்னா 85 பாக்கெட்டில் கலெக்ட் பண்ண கெச்சப் வந்து இருக்குது. ஸோ அளவு ரீதியாக வந்து பார்த்தோம்னா வந்து இந்த பாக்கெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா கம்மியாக வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து வெயிட் டேஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் வந்து இந்த டப்பா இந்த பாட்டிலில் கலெக்ட் பண்ணது வந்து கிட்டத்தட்ட வந்து கரெக்டாக வந்து இருக்குங்க. ஏன்னா இது வந்து 300 ml வந்து அவங்க கிளைம் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் வந்து இடம் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இடம் வச்சோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 316, 317, 318 கிட்ட அதுக்கு முடி இருந்துச்சு. இப்போ 17 வந்து கரெக்டாக வந்து காட்டுது. பாட்டிலில் வந்து கொஞ்சம் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. இந்த வெறும் டப்பாவோட எம்டி டப்பாவோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 25. ஸோ எல்லாத்தையும் வந்து மைனஸ் பண்ணோம்னா வந்து ஒரு 293 நமக்கு வந்து ரிசல்ட்டு இதில் வந்து கிடச்சிருக்கு. இந்த பர்டிகுலர் இந்த கெச்சப் பாட்டிலில் வந்து கலெக்ட் பண்ணது 293. 295 ரவுண்டாக வச்சுக்கோங்க. ஒரு 5 கிராம் வந்து இதுலேயும் கையில் பட்டது எல்லாம் சேர்த்து கரெக்டாக வந்து இதில் வந்து 300 ml கரெக்டாக இருக்குங்க. டப்பால் வந்து நமக்கு இருக்குது. ஆனால் அதே 85 ரூபா ப்ரைஸுக்கு நம்ம வாங்கினா 1 ரூபா பாக்கெட் 85 பாக்கெட்டில் நமக்கு எவ்வளோ கெச்சப் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற பாருங்கள். ஆனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி டப்பா மட்டும் 25 கிராமு. அதையும் வந்து இந்த டோட்டல் வெயிட்டோட வந்து மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து மொத்தம் வந்து 619 இதில் வந்து இருக்குதுங்க. ஓகேவா, ஒரு 620 வச்சுட்டாலும் கூட 595. ஓகேவா, 1/2 கிலோவுக்கு நமக்கு வந்து கெச்சப் வந்து பாக்கெட்டில். ஸோ பாட்டிலை விட பாக்கெட்டில் தான் நமக்கு நிறைய விதமான கெச்சப் வந்து கிடைக்குது. ஆனால் இன்னொரு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டுக்கும் நிறையா டிஃப்ரென்சியேஷன் வந்து இருக்குது. குவாலிட்டிலையும் வித்தியாசம் இருக்குது, குவான்டிட்டிலையும் வித்தியாசம் இருக்குது. குவான்டிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால சினிமேல் பாட்டில் வாங்க வேணால் நம்ம பாக்கெட்டே வாங்கிடலாம் அப்படின்னு மட்டும் தயவுசு யாரும் முடிவு பண்ணாங்க. பாக்கெட்டில் இருக்க கெச்சப் எல்லாம் விலைக்கு தகுந்தாறு போல தான் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாட்டிலேருந்து 85 ரூபா 300 ml மட்டும்தான் அப்படிங்கிறப்போ இதோடைய கலரும் சரி டேஸ்ட்டும் தனி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 1 ரூபாய்க்கு சீப்பாக கிடைக்குது, ஆனால் நிறையா கிடைக்குது அப்படிங்கிறப்போ அதோடைய டேஸ்ட்டும் அதோடைய குவாண்டிட்டியும் வேறு மாதிரி வந்து இருக்குது. ஸோ பாக்கெட்டில் வந்து நமக்கு நிறைய வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றதான் இதில் வந்து ஒரு ஹைலைட்டடான ஒரு விஷயம். பட் குவாலிட்டி ரீதியாக எது பெஸ்ட்டு அப்படின்னு என்ன கேட்டால், கொஞ்சமாக இருந்தாலும் கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்து இது எனக்கு பிடிச்சிருக்கு. பட் பாக்கெட் வந்து என்ன கேட்டால் தவிர்க்கலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு கம்பாரிசன் டெஸ்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கினா டிஸ்லைக் பண்ணுங்கள். வீடியோ மட்டும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நாளைக்குன்னு ஒரு புதிய வீடியோவில் உங்களை மீண்டும் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ மிஸ்டர் சென்சிட்டி. பை பை.